ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்க திருமணி. இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய குறிப்புல எதை பத்தி பார்க்க போறோம்னா, வேக வைத்த முட்டையால மாரடைப்பு வருமா? சரி பார்க்கலாம். வேக வைத்த முட்டையை சாப்பிட்டதற்கு பிறகு என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட கூடாது அப்படிங்கறத பத்தியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அசைவ உணவுகளை விரும்பாத சிலர் கூட இந்த முட்டையை சாப்பிடுறது வழக்கமான ஒன்று தாங்க. அவ்வாறு அந்த முட்டையை சாப்பிட்ட பிறகு சில உணவுகளை நம்ம சாப்பிட்டோம்னா அது மிகவும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில போய் முடியக்கூடியது. இந்த வேக வைத்த முட்டைகளை சாப்பிட்ட பிறகு சில உணவுகளை கட்டாயம் நம்ம சாப்பிட்றத தவிர்க்க வேண்டும். முட்டையில அதிக புரதம் நிறைந்திருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அது உடலுக்கு தேவையான ஆற்றலை நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம அதுல பல வகையான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே நிறைந்திருக்கு. அது எலும்புகளை ஸ்ட்ராங் ஆக்குது. அதனால ஜிம் போகும் பழக்கம் உள்ளவங்கெல்லாம் வேக வைத்த முட்டையை அதிகமாகவே சாப்பிட்றாங்க. ஏன்னா முட்டை சாப்பிட்ட பிறகு உடற்பயிற்சி செய்த உடலுக்கு போதுமான சக்தி கிடைக்குதுங்க. ஆனால் இந்த வேக வைத்த முட்டைகளை சாப்பிட்ட பிறகு சில உணவுகளை உட்கொள்ளக்கூடாது. வேக வைத்த முட்டையை சாப்பிட்ட பிறகு சில எலுமிச்சை சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்றவங்க அதை செய்யக்கூடாது. அப்படி எலுமிச்சம்பழம் சாப்பிட்றதுனால நம்மளோட இரத்த நாளங்கள் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகின்றன. அதன் காரணமாகவே மாரடைப்பு ஏற்படுதுங்க. வேக வைத்த முட்டையை சாப்பிட்டதற்கு பிறகு வாழைப்பழத்தை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது. இப்படி சாப்பிட்டோம்னா மலச்சிக்கல், வாயு மற்றும் குடல் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அடுத்ததா, முட்டை சாப்பிட்ட உடனேயே பன்னீர் உட்கொள்ளக்கூடாது. ஏன்னா முட்டையிலையும் பன்னீர்லையும் புரதம் அதிகமாக இருக்கிறதுனால ஜீரணிப்பது அப்படிங்கிறது மிகவும் கடினமான ஒன்று. அதனால இது இரண்டையும் நம்ம ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாது. வேக வைத்த முட்டைகளை சாப்பிட்ட பிறகு ஒருபோதுமே மீன் சாப்பிடவே கூடாது. அப்படி நம்ம சாப்பிட்டோம்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். தோல் சம்பந்தமான அலர்ஜி, ஒவ்வாமைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவித்த முட்டையை சாப்பிட்ட பிறகு இது மாதிரி ஐட்டங்களை நீங்கள் சாப்பிட்றத தவிர்த்து கொள்வது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இது மாதிரி தகவல்கள் பிடித்திருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.